ஏர் ட்ராப்ல இந்த மாதிரி ஒரு அப்டேட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எனிமியை நாக் டவுன் பண்ணிட்டு கில் பண்ற ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்டா மாற்ற முடியும். என்னது கெஸ்ட் அக்கௌண்டையும் ரீகவர் பண்ண முடியுமா? எப்படி இந்த பார்க்க போறோம். அடப்பா என்னடா பிகே மாத்தி வச்சுக்கிறீங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 41 அப்டேட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி எடுத்துன்னு வந்திருக்கிறேன் வீடியோவை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வந்து ஓபி 41 அப்டேட்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், 10 முறைனாலும் சொல்லுவேன் ஓகேவா. ஸோ முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஏர் ட்ராப், ஸோ நம்ம போய் லூட் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ட்ராப் உருவாகும் ஓகேவா. உருவாகும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னு கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து, ஸோ நம்ம வந்து எனிமியை நாக் டவுன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அதாவது நீங்கள் அவனை கத்தியிலே வெட்டி சாவடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் செம்மையாக இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரீ தான் நமக்கு ஓகேவா. இது வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கெஸ்ட் அக்கௌண்ட்டையும் நம்ம ரீகவர் பண்ணிக்க முடியும். பழைய கெஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீகவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் வரப்போகுது. நெக்ஸ்ட்டாக வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஜோமிஸ் வரப்போகுது ஓகேவா. மேட்ச்க்குள்ளே ஜோமிஸ், அந்த ஜோமிஸை கில் பண்ணுறது மூலமா நமக்கு லூட் கிடைக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஷிப்பு வரப்போகுது, ஏர் ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வரப்போகுது. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எனிமியை கில் பண்ணுறது மூலிமா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஏறுபோகுது ஓகேவா. 300 காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ நான் எனிமியை கில் பண்ணுறேன் ஓகேவா. கில் பண்ணிக்கிற பாருங்க, எனக்கு 400 காயின்ஸ் ஏறிச்சு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஏறும். இது வரைக்கும் நல்ல ஒரு அப்டேட் தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற அப்டேட் பார்க்கணும். ஸோ நான் அட்வான்ஸ் சர்வருக்குள்ளே போய் பார்த்தா, ஸோ ஒரு கேவலமான அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது பீக்கியே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பீக் லவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த ஒரு பீக்கு. நான் இதில் வந்து மேட்ச் விளையாடி பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேஷனாக இல்லை. ஸோ எனிவே என்ன பண்ணுறது, இந்த கர்ணாக்காரன் இப்படிலாம் கேமை நாசம் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த கேம் விளையாடுறது அதிகமாக. ஸோ இதுக்கப்புறம் சுத்தமாக யாரும் விளையாட மாட்டாங்க. ஸோ ஓகே கைஸ், இதில் வந்து உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.